நாகை வேளாங்கண்ணி அகல ரயில் பாதையில் இன்று பிற்பகலில் அதிவேக சோதனை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி அகல ரயில் பாதை கடந்த 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் 20 தேதி பயன்பாட்டுக்கு வந்தது. இத்தடத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டன. இதனால் 10 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 30 முதல் 40 நிமிடங்கள் ஆகும். இந்த பாதையின் தரத்தை மேம்படுத்தி ரயில்களின் இயக்க வேகத்தை அதிகரிக்க வேண்டுமென ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அகல ரயில் பாதையை மின்பாதையாக மாற்றும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டது. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தடத்தில் ரயில் சேவை தடைபட்டது. இந்த தடத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்தின் தொழில்நுட்ப பிரிவு மூலம் இதற்கு மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையினர் அபய்குமார் இருமுறை இந்த தடத்தில் சோதனை மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று பிற்பகலில் வேளாங்கண்ணியிலிருந்து இத்தடத்தில் அதிவேக ரயில் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. 110 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் அதிவேக சோதனை நடைபெறுகிறது.